ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமஹா MT15 இந்த பைக் சேல்ஸுக்கு நிற்கிது. இது யாழ்ப்பாணத்தில் எந்த கடையில் நிற்கிது, என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன், ப்ரைஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். என்ன எல்லாருமே சொன்னாங்க நான் ப்ரைஸ் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லி, பட் இனி வர எல்லா வீடியோமே நான் ப்ரைஸ் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இது யாழ்ப்பாணத்தில் நிற்கிற ஒரு கடையில் நிற்கிது. அந்த கடையில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டி மோட்டோ ஸ்போர்ட்னு சொல்லி கேகேஸ் ரோட், அதாவது யாழ்ப்பாணம் கேகேஸ் ரோட்டில் இருக்கிற அந்த கடையில் இந்த எம்டி ஜமஹா MT15 நிற்கிது. அதாவது 5/12 நான் இந்த வீடியோ போடும்போது அங்கே அந்த பைக் நின்றது. இதே மாதிரி ஒரு 5 டேஸுக்கு முதல் இதே மாதிரி இன்னொரு புது MT15 நின்றது. அது போட்டு ஜஸ்ட் 10 நாள்லேயே அது சேல் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட R15 ஜமஹா R15 ஹெட்செட் ஃபேசர் எல்லாமே நிற்கிது. வர பழசு முதல் வந்தது பல்சர் 150 லேட்டஸ்ட்டாக வந்த NS வரை நிற்கிது. உங்களுக்கு தேவையான பைக் நீங்கள் கேட்டு எடுக்கலாம். இந்த பைக் உங்களுக்கு பிடிக்காட்டியும் உங்களுக்கு தேவையான பைக் கேட்டு எடுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த கடையை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதை விட இந்த வீடியோ எண்டில் நான் இந்த கடையில் 2 ஃபோன் நம்பர் தாரேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த பைக்கை பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி நான் இதில் சுவிட்ச் ஆன் பண்ணியே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் 25,000 கிலோமீட்டர் இந்த பைக் ஓடிருக்கு. பைக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ராச் எல்லாம் இல்லை. அதாவது சொல்கிற மாதிரி பெரிய கவலி உடைஞ்சு டேங்க் பெரிய நெளிஞ்சு அப்படி எல்லாம் பெரிய பெரிய ஸ்க்ராச் எல்லாம் இல்லை. பைக் நீட்டாக நிற்கிது. ஜமஹா மாடல் பைக், அதாவது எஃப்செட் R15 ஜமஹாட பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேசர் எல்லாம் எல்லாருமே விரும்பி எடுக்கிறது. காரணம் பெட்ரோல் அதிகமாக குடிக்காத பைக் உண்டு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50-55 கிலோமீட்டர் வரையும் ஓடக்கூடிய பைக் எல்லாம் ஜமஹாட. ஆனால் பார்க்கும்போது பெரிய உருவமாக இருந்தாலும் ஆனால் பெட்ரோல் அதிகமாக குடிக்கான்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த பைக் விரும்பி எடுக்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது ஜமஹா MT15 செம்ம லுக்கான ஒரு பைக் உண்டு. நான் ஜமஹா MT1 நியூ பிராண்ட் நியூவை பற்றியே ஒரு வீடியோ போட்டுக்கேன். வேறு லெவல் புதுசாக அப்படி ஷோரூம்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா உள்ள க்ளீனாக No. 1 பைக்கானது MT15. இந்த பைக்கை பொறுத்த பார்த்தீங்கன்னா 3 ஹெட்லைட் தான் இதுக்கு மாஸ் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் வந்த பைக்கிலே இது ஹெட்செட் மாடலாக இருந்தாலும் பட் இதில் ஹெட் தான் இதுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் எத்தனையோ பைக் ஜமஹாட ஹெட்செட் F1 எல்லாம் வந்தாலும் அதோட MT15 பொறுத்தவரைக்கும் இதோட ஹெட்லைட் முன்பக்க ஹெட் தான் வேறு லெவலாக இருக்கும். அதுவும் நைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் கண் மாதிரி இருக்கும், கீழே ரெட் கலர் வாய் மாதிரி இருக்கும். ஒரு லெவலில் இருக்கும் பைக் ஜமஹா MT15. எல்லா பாய்ஸுமே இப்போ ட்ரெண்டிங்காக எடுக்கிற பைக் தான் இந்த ஜமஹா MT15. நான் முன்னாடி சொன்ன போல் இது 25,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கு. பைக்கோட அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இத்தனை கிலோமீட்டர் ஓடின பைக் அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 1,50,000 ரூபா சொல்கிறாங்க. கடையில் சொன்ன ப்ரைஸ் தான் இது. நானாக கால் பண்ணி நானாக உங்களுக்கு நான் சொல்கிற ப்ரைஸ் இல்லை. என்ன எல்லாருமே எந்த ஃபோன் நம்பர் கேட்குறீங்க அண்ணன் எடுக்கலாமான்னு சொல்லி நான் கடைக்காரன் 2 நம்பரை தரேன், இந்த ஷாப்பில் 2 நம்பர் தரேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. என்னோடய கதைச்சு ஒன்று பிரியோசனமும் இல்லை. என்ன இதில் ஒன்றுமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து தான் வந்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க. நீங்கள் சொல்லும்போது அண்ணா யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா அதனால தான் வந்தோம் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க. அது அண்ணா சொல்லியிருக்காரு. அப்படி கொடுப்போம்ன்றதால நீங்கள் பார்க்குறவங்க இப்படி சொல்லி போங்க. அதாவது 25,000 கிலோமீட்டர் ஓடின பைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 1,50,000. இதை பார்த்தோன்னே எல்லாமே சொல்லுவாங்க ஐயோ இவ்வளோ ப்ரைஸானு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் எந்த கடையிலுமே அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு 10-20 கடை இப்படி சேல்ஸ் கடை இருக்குதுன்னு சொன்னால் எந்த கடையிலுமே MT15 நீங்கள் ஒரு பைக்குக்கு மேலே காண மாட்டீங்க. அதுவும் ஜமஹாட எஃப்செட்டோ MT15 வித்தின் ஒரு 5 டேஸில் சேல்ஸ் ஆகக்கூடிய இப்போ சேல்ஸ் ஆகி கொண்டிருக்குது. ஜமஹாட பைக்களை எல்லாருமே நம்பி எடுக்கலாமேனு சொன்னால் நல்ல ஒரு கனகாலம் பார்க்கக்கூடிய பைக்குகள். எப்படி டிஸ்கவர் பைக் வந்து எல்லாருக்குமே டீசெண்டாக ஓடக்கூடிய பைக், அதோட பெட்ரோல் அதிகமாக கொடுக்காத பைக் போல் பேரெடுத்ததோ அதுபோல தான் இந்த ஜமஹாட மாடல் வந்த எஃப்செட்லேருந்து ஃபேசர்லேருந்து R15லேருந்து இந்த MT15 வரையும் நல்ல ஒரு பேரோடு இருக்குது. நல்ல சூப்பர்வான பைக்குகள்.
இந்த பைக்குகள் இப்போ யாழ்ப்பாணத்தை போகிறதும் ஒருத்தரும் அதிகமாக விற்கிறாங்க இல்லை, அதை விட இப்படி ஒன்று ரெண்டு வந்தால் தான், அதுவும் MT15 எல்லாம் கடைகளில் காண்றது இப்போ பெரிய அரிது. சில பேர் சொல்லுவாங்க, அண்ணா இவ்வளோ ப்ரைஸ்லாம் வேறாண்ணா நம்மகிட்ட நிற்குது குறைய விலைக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பரையும் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரெக்டாக உங்களுக்கே கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி உங்கள்கிட்ட பைக் நின்றா அவங்க எடுப்பாங்க. உங்கள்கிட்ட பைக் நிற்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நம்பரை போடுங்க. ஓகே காய்ஸ், சொல்லியாச்சு எங்கே நிற்குது, என்ன ப்ரைஸுக்கு நிற்குது, எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு சொல்லி பைக்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. நம்ம சேனலை, அதாவது நம்ம SriLanka யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர் நீங்களாக இருந்துன்னு சொன்னால், இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்டு செட்டிங்கை கொடுத்துவிடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எவ்ரிடே நான் 6 மணிக்கு பின்னரம் 6 மணிக்கு இப்படி ஒவ்வொரு பைக்கை பற்றி வீடியோ போடுவேன். அப்படி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக்கை கொடுத்துங்க.